வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உபி ட்ரைவிங் ஸ்கூலில் வந்து எப்படி வந்து நம்ம சிமுலேட் ரிலேஷன் வந்து புக் பண்ணுறங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ட்ரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக போகிற அனைத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சிடிசி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லாகின் கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய லேர்னர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு புக்கிங்னு இருக்குல்ல, அதை கொடுக்கக்கூடாது. டெஸ்ட்டு புக்கிங்கில் வந்து கொடுக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம மெயின் டெஸ்ட்டு, இந்த மாதிரி பேசிக் தியரி டெஸ்ட்டு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். லெசன் புக்கிங் தான் நம்ம வந்து இப்போ கொடுக்கணும். லெசன் புக்கிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெசன் புக்கிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட்னு கொடுத்துருக்காங்களா, ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ ட்ரையல் டெஸ்ட், அதாவது பேசிக் தியரி ஃபைனல் தியரிக்கு வந்து ட்ரையல் டெஸ்ட் புக் பண்ணிக்கலாம். அது இன்டர்னல் எவால்யூஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன், அதாவது நம்ம வந்து ரோடில் ரோட்டை இதுக்கு போகல ட்ரைனிங்க்கு, அந்த இது ப்ராக்டிக்கல் லெசனு. சிமுலேட்டர் கோர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது இப்போ. ஸோ வந்து சிமுலேட்டர் கோர்ஸ்னு இருக்குல்ல லாஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செலக்ட் கோர்ஸ்னு கேட்குது, அந்த இது கொடுத்தீங்கன்னா சிமுலேட்டர் கோர்ஸ் கார் ப்ரைவேட். நம்ம வந்து இப்போ ப்ரைவேட் அக்கௌண்ட் இது, அதனால் ப்ரைவேட்னு வருது. நீங்கள் ஸ்கூல்னால் ஸ்கூல் மூலியமாக போகிறதுக்கு அந்த இது வரும். நம்ம ப்ரைவேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, லேர்னர்ஸ்க்கு ஆர் லேட் ஃபார் 5 மினிட்ஸ் வில் நாட் பி அலோடு டு ப்ரொசீட் ஃபார் த சிமுலேட்டர் ட்ரைனிங். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து, அதாவது 5 நிமிஷத்துக்கு உள்ளே போயிடணும், ட்ரைனிங் அந்த சிமுலேட்டர் லெசன் வந்து ஆரம்பிக்கிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம இங்கே போயிடணும். போயிட்டு நம்மளுடைய பர்மிட் கார்டை கொடுத்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும், அட்ரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கணும். அதை தாண்டி நம்ம போனோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கேன்சலேஷன் மஸ்ட் பி மேட் அட்லீஸ்ட் 48 hours 2 working days முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அமௌண்ட்டு, அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், செலக்ட் டேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா January 4, 5, 6 இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அட்ஜூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம், அந்த சூழ்நிலையினால் நமக்கு வந்து கரெக்டான டைம் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு இது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா 7, 8, 9 இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த டேட்டில் இது 7, 8, 9 வந்து நிறையா இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு எது எந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை அட்ஜூஸ் பண்ணிக்கலாம். 1 by 1 நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன், இப்போ வந்து 6:18:55 19:30 வரையா இருக்குல்ல, அதாவது 6:55 to 7:30 வரைக்கும் அதை ஒன்று செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பேன் கொடுத்தீங்கன்னா பே ஆயிரும், அவ்வளோதான். அவ்வளோதான் புக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மறுபடியும் அதே மாதிரி உள்ளே போங்க. சிமுலேட்டர் கோர்ஸ் அண்டு கீழே வந்து சிமுலேட்டர் கார் அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து புக் பண்ணியிருக்கனால யூ ஹாவ் கன்ஃபார்ம் திஸ் செஷன் அப்படின்னு அந்த க்ரீன் கலர் காட்டுது. நீங்கள் வந்து அடுத்தது செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து புக் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நமக்கு வந்து பேக் டு பேக் புக் பண்ண முடியாது. அதை தாண்டி ஒன்றுக்கு தான் புக் பண்ணலாம். அடுத்து புக் பண்ணுற புக்கிங் ஆகும் பாருங்கள். புக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு, அடுத்து வந்து பே பண்ணோம்னா பே, அவ்வளோதான். நம்ம 2 lesson புக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 3வது பாருங்கள், புக் பண்ணுறேன். 1 by 1 புக் பண்ண முடியல பார்த்தீங்களா, அதான் நான் வந்து சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8:45 to 9:05 வரைக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து பே கொடுத்தீங்கன்னா புக்கிங் ஆயிரும், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 இதையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து புக் பண்ணியாச்சு. இந்த புக் பண்ணதை வந்து நம்ம எங்கே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மை புக்கிங்னு இருக்குல்ல, லெசன் புக்கிங் பக்கத்தில் மை புக்கிங்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இது வந்து
ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து புக் பண்ணது வந்து இதில் ஷோ ஆகுது பாருங்கள், சிமுலேட்டர் கார் ப்ரைவேட்னு போட்டு 8ஆம் தேதி 1வது மாதம் 6:55 PM டு 7:15 வரைக்கும். அடுத்து கீழே பார்த்துக்கோங்க, 7:45 to 8:05 வரையே 20 மினிட்டு இந்த கோர்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா 8:45 to 9:05, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய சிமுலேட்டர் லெசனை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக. நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டாப் அப் பண்ணுறது எப்படின்னு, அது தெரியலைன்னா நான் ஐபோர்ட்டலில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் இந்த லிங்க்கை கொடுக்குறேன், போய் பார்த்துங்க எப்படி டாப் அப் பண்ணுறங்கிறது. நீங்கள் டாப் அப் பண்ணிவிட்டு உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகாது, 20 மினிட் ஆகலாம் இல்லைனா 40 மினிட் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிடும். யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈஸியாக நம்ம மொபைல் மூலியமாகவே நம்ம வந்து சிமுலேட்டர் லெசன் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி.